ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நார் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த பூவை வந்துட்டு மாலை மாதிரி கட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த எட்ஜில் நம்ம முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, ரெண்டு பக்கம். அதுக்காக ஒன்று இந்த நாரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைனாக்கா நான் இந்த மாதிரி ஒரு ரிப்பன் எடுத்து வச்சுருக்கேன், டிஷ்யூ ரிப்பன். இந்த டிஷ்யூ ரிப்பனை இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க இந்த பூ கட்டுறதுக்காக. இப்படி வச்சுட்டு இது நல்லா டை பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு நாட் போட்டால் போதும். இது அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ லாஸ்ட்டாக எட்ஜில் ரெண்டு பக்கமும் நம்ம மாலையில் இதை எடுக்க கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிவிட்டு நாரில் கட்டுறதுக்கும் நூலில் கட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாரில் கட்டும்போது வந்துட்டு மாலை நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நூலில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வளவலான்னு ஆகிடும், உங்களுக்கு இந்த ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு அதில் கிடைக்காது. ஸோ இப்படி வச்சுட்டு இப்போது இது வந்துட்டு காட்டு மல்லின்னு சொல்லுவாங்க, அந்த பூ எடுத்திருக்கேன் நான். எந்த மாலைனாலுமே நீங்கள் இதே ப்ரொசீஜரில் தான் கட்டணும். இந்த மாதிரி ஒரு நாலு நாலு பூவாக, ஏன்னா மாலைங்கிறதுனால நான் நாலு பூவாக எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இப்படி இந்த நாருக்கு மேலே இப்படி வச்சுட்டு இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நூலை ஜஸ்ட் இப்படி ஃபஸ்ட்டுங்கிறதுனால ஒரு ரெண்டு சுற்று நான் சுற்றுறேன். சுற்றின உடனே உங்களுக்கு இது இப்படி டேர்ன் ஆகிடும். உங்களுக்கு அடுத்து திருப்பி அதே மாதிரியே நாலு பூ இந்த நார் மேலே இப்படியே வச்சு தான் நம்ம ஃபுல் மாலையும் கட்ட போகிறோம். ஒரே ஒரு சுற்றுனீங்க, அதுக்கப்புறம்லாம் சுற்றுனீங்கன்னா போதும். ஆனால் நூல் மட்டும் கொஞ்சம் நல்லா இறுக்க பிடிச்சிக்கோங்க. இந்த நூலுக்கு பதிலாக மெல்லிசான நாரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நாருன்னா நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் முடிஞ்சிரும், திருப்பி நீங்கள் அதை அட்டாச் பண்ணணும். அதுக்கு பதிலாக நூல் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரே லெங்க்த்தாக ஒரு பண்டில் உங்களுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பிடிச்சிட்டு இதை சுற்றி நம்ம இப்படியே இப்படி எடுத்துகிட்டு வரப்போகிறோம். இது அப்படியே வர வர ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு இது இறங்கிட்டே வரும், ஒரு ஸ்பைரல் மாதிரி வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு நாரில் கட்டினாதாங்க நல்ல க்ரிப்பாக. இன்னொன்று, உங்களுக்கு நாரில் கட்டும்போது ரொம்ப மாலை பெருசாக போகும்போது கை வலி தெரியாது. ஸோ நானே ஃபஸ்ட்டெல்லாம் நூலில் கட்டும்போது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப தூரம், இவ்வளோ தூரம் வந்துருச்சுனாக்கா கை வலிக்க ஆரம்பிச்சிடும், வெயிட் பிடிக்க முடியாது. ஆனால் இந்த நார் வந்துட்டு அந்த பூவோட வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம நாரில் கட்டு. இப்போ ஒரு ரோ முடிஞ்சிருச்சு பாருங்கள், அப்படியே நீங்கள் வச்சுட்டு வாங்க. வச்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்த ரோக்கு உங்களுக்கு கட்டுற மாதிரி வந்துடும். சுற்றிட்டு வர்றதை மட்டும் நல்லா பூவையும் க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க, நம்ம சுற்றுறதையும் வந்துட்டு டைட்டாக சுற்றணும். அப்படியே பக்கத்தில் பக்கத்துலேயே அந்த நார் மேலேயே நீங்கள் வச்சு சுற்றிட்டே வரணும். அழகாக உங்களுக்கு மாலை கிடைக்கும். இப்போ இன்பிட்வீன் உங்களுக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ரோசஸ்லாம் இப்போ கிடைக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்குதுன்னா கூட நீங்கள் இதில் அப்படியே ஒரு ஒரு நாலஞ்சு ரோ இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரோ அந்த ஆர்டிஃபிஷியல் ரோஸும் நீங்கள் வச்சு கட்டலாம். ஸோ ஃபுல் மாலையும் நம்ம இதே ஸ்டைல்லையே தான் கட்டிகிட்டு வரப்போகிறோம். இந்த நாளாக வைக்கும்போது இந்த பூ வந்துட்டு உங்களுக்கு அடர்த்தியாக இருக்கும். இப்போ மல்லிலானாக்கா நீங்கள் ஒரு ஒரு மல்லி வச்சுக்கலாம். நந்தியாவட்ட பூனா ஒரு ஒரு நந்தியாவட்ட பூவாக வச்சுட்டு வரலாம் நீங்கள், இல்லை ரெண்டு ரெண்டாக வச்சிங்கனாலுமே அது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே இப்போ கொஞ்சம் தூரம் கட்டி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ தூரம் கட்டிகிட்டு வந்திருக்கேன். அழகாக அதே மாதிரியே தான் ஃபுல் மாலை நம்ம கட்ட போகிறோம். ஸோ மாலை கட்டுறது ரொம்ப ஈஸி. இதே மாதிரியே இன்னொரு பக்கம் நீங்கள் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லெங்க் வேணுமோ அவ்வளோ லெங்க் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் ஒன்றா டை பண்ணிவிட்டு இங்கே நம்ம பின்னாடி கட்டிட வேண்டியது தான். இவ்வளோதாங்க மாலை கட்டுறது, ரொம்ப சிம்பிளாக அழகாக வீட்லேயே மாலை கட்டிடலாம். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.